நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பேங்க் நிஃப்டியில் ஒரு லைவ் டமோ நம்ம பார்த்துடலாம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆல்மோஸ்ட் நிஃப்டி பேங்கோட சார்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னாவே வந்துட்டு கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு இறங்கிக்கிட்டே தான் இருக்குது நாற்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் போன மார்க்கெட் அங்கேருந்து நல்லா டவுன்லேயே தான் இருக்குது ஸோ இருந்தாலும் கூட நம்ம சின்ன சின்ன அவுட்ஸ்களை பயன்படுத்தி நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் நீங்கள் புட் சைடு மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ண முடியும்னு கிடையாது கால் சைடும் நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும் ஆனால் கால் சைடு நீங்கள் பண்ணும்போது நீங்கள் அதிக நேரம் வெயிட் பண்ண முடியாது ஒரு சின்ன மூமெண்ட்டை பயன்படுத்தி நீங்கள் கால் சைடிலும் ப்ராஃபிட் ஏன் பண்ண முடியும் ஸோ இன்றைக்கி நான் எடுத்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா கால் சைடில் தான் ட்ரேட் எடுத்தேன் ஸோ அந்த ட்ரேடு வந்து கால் சைடில் நான் ஏன் எடுத்தேன் அதில் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சது அப்படின்றத பற்றி லைவாகவே நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் நம்ம இந்த வீடியோ பதிவுக்கு போகிற முன்னாடி நீங்கள் நம்ம டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜீரோ தான் ஆஞ்சல் புரோக்கிங் ஆப் ஸ்டாக்ஸ் மற்றும் மேலிஸ் புள்ளோட அக்கவுண்ட் ஓப்பன் லிங்க் கொடுத்துக்கிற அதை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கில் கொடுத்துக்கிற இந்த டெலிகிராம் லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ கால்ஸை பயன்படுத்தி உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் சின்ன சின்ன இயர்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும் ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த சேனல்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க நம்ம நம்மளுடைய வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நவம்பர் முப்பத்தி ஏழாயிரம் கால் ஆப்ஷன் வந்து நான் மூணு லாட்டு ஓவர் நைட்டில் வச்சு நான் பைக் கொடுக்குறேன் நான் இந்த இடத்துல கால் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் மார்க்கெட்டு அதாவது பேங்க் நிஃப்டி காலையில் ஓப்பன் ஆகும்போதே ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்துட்டு மே அப் டவுன் மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்குது சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்துட்டு பேங்க் நிஃப்டியை மார்க்கெட் வந்துட்டு காலையில் கேப் டவுனில் ஓப்பன் பண்ணும்போது எப்பவுமே ஒரு புள்ளி சைடில் வந்துட்டு மார்க்கெட் வந்து உங்களுக்கு மூவமெண்ட் ஆகும் ஸோ நான் அதை பயன்படுத்தி அந்த ஃபிப்னாச்சி லெவலை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ஃபிப்னாச்சி லெவலை மார்க் பண்ணி பார்க்கும்போது போது என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி வந்துட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த லைன் மார்க்கை தாண்டி உங்களுக்கு கேண்டில் கீழே போக கிடையாது இந்த ஏரியாவுக்குள்ளே உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது ஸோ சரிங்களா ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் வந்துட்டு இந்த கேப் டவுனில் ஓப்பன் ஆகும் போது உங்களுக்கு இந்த லெவலை தாண்டி உங்களுக்கு கீழே போச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது சப்போஸ் இது கீழே இறங்கினாலும் கூட கரெக்டாக இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா இந்த லைனில் ஆகிட்டு திரும்பவும் மேலே ஏறும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு டவுன் கொடுத்துருச்சு இப்போ வந்துட்டு உங்கள் கேப் டவுனில் ஓப்பனால கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்துட்டு ஒரு புலீஸ் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் சரி ஓகே இப்போ எவ்வளோ தூரம் மேலே போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு அடுத்துள்ள லெவல் அதாவது இதுக்கு அடுத்துள்ள லெவல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல இதோட அடுத்த லெவல் இருக்கும்போது இப்போ மேபி வந்துட்டு அதாவது முப்பத்தி ஏழாயிரத்தி இரநூறுல அடுத்த லெவல் இருக்குது ஸோ அது வரைக்கும் போவதற்கான சான்சஸ் இருக்குது இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு லாஸில் தான் போயிட்டுருக்குது ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு மேலே போகும்னு நான் நம்புகிறேன் முப்பத்தி ஏழாயிரத்தி வரைக்கும் கண்டிப்பாக போகும்னு நம்புகிறேன் அதனால தான் நான் மூணு லாட் வந்து தைரியமாக நான் பை பண்ணேன் ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட்டில் போயிட்டு இருந்தது அப்படியே இப்போ நமக்கு ப்ராஃபிட்டில் போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அதிகமாக லாட் பை பண்ணும்போது உங்களுக்கு லாஸ் ஆனாலும் அதிகமாகும் ப்ராஃபிட் வந்தாலும் அதிகமாக ப்ராஃபிட் வரும் ஸோ அதனால நம்ம எப்பவுமே வந்துட்டு ஒரு மினிமம் ஒரு லாட்டு அந்த மாதிரி வாங்கிக்கிறது நல்லது இப்போ எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த சைடு போகும்னு தெரிஞ்சனால நான் தாராளமாக நான் வாங்கிக்கலான்ற மாதிரி மூணு லாட் வாங்கிட்டேன் இல்லை ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லாதவங்க வந்துட்டு கம்மியான நாட்டிலே வாங்கிக்கிறது நல்லது இப்போ நான் சொன்ன லெவலுக்கு இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்து இரநூறு போகும்னு சொல்லியிருந்தோம் இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்துருச்சு இருந்தாலும் கூட நம்ம நாட்டில் ஒரு ஸ்டாப்லாஸ் போட்டு வச்சுக்கிறது நல்லது ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த டைரெக்ஷனெலாம் எப்போ திரும்பும்னு சொல்ல முடியாது இப்போ நான் நானூற்றி இருபது நானூற்றி இருபத்தி ஒன்றில் நான் ஒரு லாஸ் நான் அப்ளை பண்ணிடுறேன் இப்போ நானூற்றி இருபதுக்கு மேலே போகவும் நான் வந்து அந்த ஸ்டாப் லாஸ் அப்ளை பண்ணேன் இப்போ அந்த லாஸ்க்கு எக்ஸிட் ஆகிடுச்சு இப்போ என்னோடய ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரத்தி முந்நூறுரூவா என்னுடைய ப்ராஃபிட் இருக்குது இப்போ நான் முப்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு வரைக்கும் கண்டிப்பாக போகுற மாதிரி எதிர்பார்த்தேன் அது போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஒரு கம்மியான லாட் பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதாவது ஒரு லாட் அந்த மாதிரி பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு தாராளமாக வெயிட் பண்ணலாம் ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு மார்க்கெட் ரிவர்சல் ஆனாலும் கூட நமக்கு பெரிய அளவில் லாஸ் எதுவும் வராது ஆனால் இந்த மாதிரி நம்ம அதிகமான லாட் வாங்கும் போது அதாவது மூணு லாட் நாலு லாட் அந்த மாதிரி வாங்கும்போது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டை டக்குன்னு புக் பண்ணிவிட்டு வெளியே வர்றது நல்லது சரிங்களா இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங் டைம் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் இருக்கும் அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸில் எனக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் டென் கே பக்கம் எனக்கு ப்ராஃபிட் வந்துருக்குது இதுவே ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஜஸ்ட் இப்போ மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் போயிட்டுருக்குன்னா முப்பத்தி ஏழாயிரத்தி நூறுக்கு மேலே போயிட்டுருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முப்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு ரீச் ஆயிரும் சப்போஸ் முப்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம்னாலும் கூட நமக்கு இப்போ இந்த டென் தௌசண்ட்ங்கிறது அப்படியே டுவெண்ட்டி தௌசண்டாக கூட கிடச்சிருக்கும் சரிங்களா ஸோ இருந்தாலும் கூட நான் எல்லா விலையிலும் சொல்கிற மாதிரி இருந்ததா இந்த மாதிரி அதிகமாக லாட்டு வாங்கும்போது முடிஞ்ச வரைக்கும் கிடைக்கிற ப்ராஃபிட்டாக புக் பண்ணிவிட்டு வெளியே வர்றது நல்லது சரிங்களா அதை நான் வச்சுக்கோங்க இப்போ எனக்கு இதுவே நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து ஒரு டென் தௌசண்ட் ப்ராஃபிட்டுங்கிறது ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் இதுக்கப்புறம் நான் மறுபடியும் ட்ரேட் பண்ணுவேன்னா அப்படின்னு கேட்டால் அது தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா இப்போ காலையில் ஒரு பத்தாயிரரூவா எடுத்துட்டோம் மறுபடியும் இன்னொரு ட்ரேட் எடுத்தோம்னா இன்னொரு பத்தாயிரம் எடுத்துக்கலாமே அப்படின்ற எண்ணத்தில் வந்துட்டு மறுபடியும் அவசரமாக வேறு ஏதாவது ட்ரேட் எடுப்பாங்க ஸோ எப்பவுமே வந்துட்டு கிடைச்ச ப்ராஃபிட்டை தக்க வச்சுக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம் ஸோ கிடைக்கிற ப்ராஃபிட்டை தக்க வச்சு பழகுங்க மறுபடியும் மறுபடியும் ட்ரேட் எடுக்கிறேன்னு சொல்லி போட்டு இப்போ எடுத்த ப்ராஃபிட்டை இழக்காமல் இருந்தால் அதுவே போதும் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரேட் முடிஞ்சது இதுக்கப்புறம் நான் வேறு எதுவும் ட்ரேட் எடுக்க மாட்டேன் இனி வந்துட்டு நாளைக்கு நம்ம வேறு ஏதாவது ட்ரேட் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ ஸோ இந்த லைவ் டம்மா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்முடைய வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து நம்முடைய சேலக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ